ஆன்மநேய ஒருமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்றிய அற்புதமான ஒரு ஞான கவியை சிந்திக்க இருக்கிறோம். நேரடியாக கவிதைக்குள் செல்வோம். கட்புலனால் காணுகின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்தபோது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும், அச்சரம் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ என்கிற மிக அழகான ஒரு பாடல். கற்புலன்களால் காணக்கூடிய பொருட்கள், கற்புலனால் காணுகின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண்ணறிந்து. பொருட்களினுடைய மூன்று நிலைகள் சொல்லுவாங்க, ஸ்தூல நிலை, சூக்கும நிலை, காரண நிலை. இப்போ ஒரு பொருளை நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு பல பெயர்கள் வைப்போம் இல்லையா. அது ஒரு பருப்பொருள், அது ஒரு ஸ்தூல நிலையில் இருக்கிறது, கட்புலனால் பார்க்குறோம். எந்த பொருளாக இருக்கட்டும், ஜடப்பொருள், உயிர்ப்பொருள், மனிதன் என்று மூன்று வகையாக பிரித்தால் ஜடப்பொருளில் எத்தனை வகை இருக்கிறது இல்லையா. நம்ம வீட்டில் பயன்படுத்துகின்ற எத்தனையோ பொருட்கள், மேஜையாக இருக்கட்டும், நாற்காலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அலைபேசியாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், எவ்வளவோ பொருட்கள், மின்விசிறிலிருந்து எத்தனையோ 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 பொருட்கள், நாம் உண்ணுகின்ற உணவு, உடுத்தும் உடை, நாம் தங்குகின்ற உறைவிடம், பழகும் நபர்கள், அனுபவிக்கும் பொருட்கள், அனைத்துமே கட்புலனால் காணுகின்ற பொருட்கள். ஊடே அப்படி கொஞ்சம் ஊடி போய் கருத்து ஊன்றி, இந்த பொருள் எல்லாம் எதனால் ஆனது, எந்த பருப்பொருளாக இருக்கட்டும், விஞ்ஞானம் சொல்கிறதே எல்லா பருப்பொருளும் விண்களின் கூட்டம். உண்மைதானே, எல்லா பருப்பொருளும், அது மனிதன் கூட விண்களின் கூட்டம் தானே. அப்ப கருத்தூன்றி விண்ணறிந்து எல்லா பருப்பொருட்களும் விண்ணினால் ஆனவை, அணுக்களால் ஆனவை என்ற உண்மையை அறிந்து கொள்கிறோம். அது விவேக பார்வை. அதாவது ஸ்தூல நிலை, சூட்சும நிலை, காரண நிலை. ஸ்தூலம் என்பது பருப்பொருளாக பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஊன்றி போனால் சூட்சுமத்தை பார்க்கிறோம். இது எல்லாமே எதனால் ஆனது, விண்ணினால் ஆனது. இப்போ நம்ம பருப்பொருளாக பார்க்கும் பொழுது அறிவு மூன்று வகைப்படும். இப்போ பொருட்களினுடைய நிலைகள் ஸ்தூலம், சூட்சுமம், காரணம். அதுபோல் இந்த அறிவு வெறும் ஸ்தூல நிலையிலே நின்றுடுச்சு அப்படின்னா அது வேகமாக இருக்குது, அது ஒரு கொஞ்சம் அறிவு குறைபாடு தான். அதை தாண்டி உள்ளே போய் பார்த்ததுன்னா அறிவு கொஞ்சம் விவேகத்துக்கு வந்து விட்டது. அறிவின் விவேக நிலை என்பார்கள். இது அறிவினுடைய ஆரம்ப நிலை. இது ஸ்தூலமாக பார்த்தால் அறிவு ஆரம்ப நிலையில் இருந்தால் இப்படித்தான் வெளியில் பேர் சொல்லிகிட்ருக்கோம். அதை தாண்டி கொஞ்சம் அப்படி நுணுகி போனது என்றால் எல்லா பொருட்களும் விண்ணினால் ஆனவை என்கிற விஞ்ஞான பார்வையோடு பார்க்கும். அதற்கு பெயர் அறிவினுடைய விவேக நிலை, கருத்தூன்றி விண்ணறிந்து. உண்மைதானே, இப்போ விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிடுச்சு, எல்லாமே விண்ணுகளினுடைய கூட்டம்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ விண்ணறிந்து, சரி இப்போ இந்த விண் எதனால் ஆனது, விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம். எந்த ஒண்ணுமே ஒரு இருப்பு இல்லாமல் வருமா, ஒரு முதலீடு இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியுமா? அப்ப அந்த விண் தோன்றுவதற்கு எது காரணம், அந்த விண்ணினுடைய தோற்றம் மூலம் என்ன, அந்த விண் எதனால் இயங்குகின்றது, எதில் இயங்குகின்றது, இதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா. அப்போ அதற்கு மூல உட்பொருளாம், அதுக்கு வேற விடையே இல்லை. இதற்கெல்லாம் ஒரு காரணகர்த்தா பரம்பொருள். இது மெய்ஞானிகள் அதைத்தான் சொல்கிறாங்க, அதுக்கு மாற்று கருத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த நிலையோடு நிற்பவர்கள் விஞ்ஞானிகள். எல்லாம் விண்ணின் கூட்டம் என்று நின்று விடுகிறார்கள் விஞ்ஞானிகள். அந்த விண் எதனாலானது, அந்த விண் எதை, இந்த விண்ணை இயக்குவது எது,
இந்த விண் எதில் இயங்குகிறது, இந்த கேள்வி எல்லாம் அவங்களுக்கு தோணும். அதான் மெய்ஞானிகள். அவங்க கொடுக்குற ஒரே பதில், அதை தாண்டி அவர்களால் சிந்திக்க முடிகிறது என்றால், சிந்தித்தவர்களுக்கு வருகின்ற பதில் கடவுள், பரம்பொருள், ஈஸ்வரன், அல்லாஹ், பரமபிதா, இன்னும் பற்பல பெயர்களால் அதை நாம் பெயர் வைத்து அழைக்கிறோம். நம்முடைய அறிவு அது ஒன்றே. வள்ளல் பெருமானார் அதை அருட்பெருஞ்சோதி என்கிறார். அப்ப அந்த பரம்பொருளை உணர்ந்த போது ஏன் மெய்ஞானிகள் எப்பவுமே ஒரு அந்த ஒரு ஆனந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா, அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்ப அந்த பரம்பொருளை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லா பொருளையும் ஸ்தூலமா பார்க்குது, ஸ்தூலத்தை தாண்டி சூக்குமத்துக்கு போகுது விஞ்ஞான பார்வை, விவேக பார்வை. அதை தாண்டு மெய்ஞான பார்வை அறிவினுடைய பூரண நிலையை எட்டுகிறது. இது பரம்பொருள் தான் அனைத்தும் என்பதை உணர்கிறது. அந்த பரம்பொருளை உணர்ந்த போது எல்லாமே கடவுள், கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கடவுள் இருக்கின்றார். எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார். எங்க கடவுள் இல்லை? எல்லா இடத்திலும் மீக்கமர நிறைந்திருக்கிறார். இப்படித்தானே எல்லா மகான்களும் உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கெங்கு நோக்கினும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே தாய்மான சுவாமிகள். எல்லா மகான்களும் பொதுவாக ஒத்துக்கிட்ட உண்மை இல்லையா இது? அப்போ அப்படி உணரும் பொழுது என்ன வரும்? அது என்ன பார்வை நமக்கு வந்துடும், என்ன காட்சி நமக்கு தெரியும், என்ன அறிவு நமக்கு புலப்படும், என்ன அனுபவத்தை நாம் உணர்வோம் என்றால், உலகங்கள் தெய்வமயம். இது சொல்கிறது என்னமோ ஒரு ஈஸியாக இருக்குங்க, அது ஏதோ வார்த்தை மாதிரி இருக்காது. என்ன உணர்வு, என்ன அனுபவம் அது! ஒரு பழம் நல்லா இருக்கு, ரொம்ப அனுபவிச்சு சாப்பிட்டுட்டோம், அந்த சுவையை விளக்க முடியல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அதை அனுபவிச்சு அவங்களும் சாப்பிட்டாதாங்க அது தெரியும். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தைகள் கிடையாது. உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். இந்த எந்த உலகம் இவ்வளவு கோடான கோடி அண்டங்கள் அப்படியே மிதந்தும் உருண்டும் சுழன்றும் வந்து கொண்டிருக்கின்றன. மாணிக்க வாசகர் சொல்கிறார், 101 கோடி மேற்பட விரிந்தன அண்டங்கள், 101 கோடி இருக்கின்றார். அதுக்கு மேலேயும் இருக்கும். அவ்வளவையும் பார்க்கும் பொழுது, அண்ணாந்து பார்க்கும் பொழுது, அது எல்லாமே தெய்வமயம். அது மட்டுமல்ல, 84 லட்சம் வகை உயிரினங்கள் இருப்பதாக மெய்ஞானிகள் சொல்கிறார்கள். அந்த அத்தனை வகை உயிரினங்களும் தெய்வமயம். கொசு, பாக்டீரியா, வைரஸ், கொரோனா, இன்னும் எல்லாமே தெய்வம்தான். அப்போ பார்த்தா உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். வாத்து, கோழி, ஆடு, நண்டு, எறா, எல்லாமே தெய்வமயம் தாங்க. அப்படித்தான் அருட்தந்தை பார் சொல்றார் பாருங்க. அப்ப என்ன சொல்ல வருகிறார்? உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். அப்படி ஆகும் பொழுது, கடவுளே எல்லாமா தெரியும் பொழுது, எப்படி இருக்கும் இந்த அகத்துக்கு ஆனந்தம்? வார்த்தைகள் கிடையாது. அந்த உண்மையை அனுபவிக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்தத்திற்கு வார்த்தைகள் கிடையாது, விளக்கம் கிடையாது. அது அனுபவ உண்மை, அச்சரம் கொண்டு சொல்ல முடியாது. அந்த அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். இதுதான் ஆலயம். இந்த ஆன்மா இறைவனோடு லயப்பட்டு நிற்கும், பரத்தோடு லயமாகி நிற்கும் அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம். வார்த்தைகளை கவனியுங்கள், லயமாகும். லயம்னா அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைஞ்சு லயித்து நிற்கும். இவ்வளவுதான் சொல்ல முடியும். மகான்கள் கண்ட அனுபவ உண்மை இவ்வளவுதான் சொல்ல முடியும். அருட்தந்தை அந்த அளவிற்கு இந்த வரிகளை கொண்டு அவர் விளக்க முற்படுவதை மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். இவ்வளவுதான் வார்த்தை, பேரின்பம். அதுக்கு மேலே இல்லை. அது எவ்வளவு இன்பம்? பேரின்பம், பேரின்பமாகும். சரி, இந்த அனுபவத்தை எழுதி வைக்க முடியுமா?
அச்சரம் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை. ரசிச்சு ரசிச்சு படிக்கலாங்க இந்த பாடலை. அச்சரம் என்றால் எழுத்து, வார்த்தைகள், வாக்கியங்களை கொண்டு இந்த ஆனந்த அனுபவத்தை விளக்க முடியாது. உண்மை சத்தியம் புரிந்த உள்ளங்களுக்கு, தெளிந்த உள்ளங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சத்தியம் என்பது புரியும். சில உண்மைகளை நாம் அனுபவிக்க முடியுங்க, அதை விளக்க முடியாது. சில இடங்கள் நாம் மௌனம்தான், கண்ணீர் தான் அதற்கு விளக்கம். நாம் காட்டுகின்ற அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சாதாரண இடம் இறைவனோடு நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த இன்பத்தை, அந்த ருசியை எப்படி சொல்ல முடியும்? பலமுறை சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். ஏதோ ஒரு வித்தியாசமான பண்டத்தை, ஒரு பதார்த்தத்தை நாம் ருசித்து விட்டு அந்த பதார்த்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு இனிப்பு பதார்த்தமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ரொம்ப இனிப்பாக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. இன்னும் வேறு வார்த்தை போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, வேறு மொழியில் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பிட நல்லா இருந்தது, எல்லாம் சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த சுவையை சொல்ல முடியுமா? அதை நாக்கினால் அனுபவிக்க வேண்டியதுங்க, காதால் கேட்கறது இல்லை. அதை நாக்கால் தான் அதை டேஸ்ட் பண்ணாதாங்க அனுபவிக்க முடியும். அதுபோல இறை அனுபவம் என்பது ஆத்மா அனுபவிக்க வேண்டிய அனுபவம். அது கண்ணாலோ, காதாலோ, நாவாலோ, தோளாலோ கேட்க முடியாது, மூக்காலோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆன்மா அனுபவிக்க வேண்டிய அனுபவம் அது, ஆறாவது அறிவு அனுபவிக்க வேண்டிய அனுபவம் அது. எப்படி சொல்ல முடியும்? அச்சரம் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் என்று. அந்த இறை அனுபவம் சொல்லணும்னு சொன்னால் அனுபவிக்கல நீங்கள் சொல்ல முடியாது, அனுபவிச்சிருப்பாங்க, சொல்ல முடியாது, மௌனம் என்று. எவ்வளவு பெரிய, மிக ஆழமான புரிதலை அளிக்கக்கூடிய அற்புதமான கவியாக அடியேன் உணர்ந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போமா? கட்புலனால் காணுகின்ற பொருட்களூடே கருத்து ஊன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்தபோது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும், அச்சரம் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ. வாழ்க வளமுடன்.